ஆசைதான் கடவுள்டா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஹே வணக்க மக்கள், நான் உங்களுக்கு விக்கியாஸ் ஆண்டு இது உங்களை நீங்கள் வந்து விக்கியாஸ் யூடியூப் சேனல். ஸோ தானே நீங்கள் இது பார்த்துட்டு வந்ததில் நீங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செமையான ஆர்டர் கிராப்பிங் வெப்சைட் தான் லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ புதுசாக லான்ச் ஆனால் வந்து பேமெண்ட் வந்து பக்கா கொடுக்குறாங்கப்பா. ஸோ மறக்காம எடுத்து யூஸ் பண்ண பாருங்கள். இதோட பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ஜென்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து போட்டுருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் டிஸ்கஷன் பாக்ஸ் இருக்கும், எடுத்து ஜாயின் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் ஜென்ல வந்து ஜாயின் பண்ண முடியல, நீங்கள் வந்து டெலிகிராமில் என்ட்ரான பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா சர்ச் பார்ல நம்ம யோர்னிங் வித் விக்கியாஸ்னு நம்ம சேனலில் சர்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரும் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஓகே மக்களே, இதில் பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டு வந்து 163 வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டாக்ஸுமே பிடிக்கல, எந்த ஒரு டாக்ஸுமே பிடிக்காமல் அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் 163 எடுத்துருக்காரு, 153 பக்காவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பகமான ஆப் தான், ஒரு ஒரு வாரத்துக்கிட்ட வந்து நல்லா ஒர்க்காக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து புதுசாக வர ஆர்டர் கிராப்பிங் வெப்சைட்டில் எதுவும் நம்ப முடியல. ஸோ ஒரு வாரத்துக்கிட்ட வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து ஓசேவை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் சொன்ன அவசியம் இல்லைன்னா அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள். ஸோ ஆப் லிங்க் வந்து மறக்காமல் வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை பற்றி பார்க்குற மாதிரி பெட்வேன் அந்த ஆப் பற்றி சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆப்பில் வந்து கலர் ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிக்கும் முடியுங்கன்னா ஸோ கலர் ப்ரெடிக்ஷன்லேருந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண பாருங்கள், மஸ்ட் யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ இந்த ஆப் வந்து கலர் ப்ரெடிக்ஷன் இருக்குது, அதோட மைண்ட் ஸ்வைப்பர் நிறையா இருக்குது, நிறையா கேம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அழகாக வந்து கேம்ஸ் விளாண்டு பேமெண்ட் வந்து பக்காவாக எடுத்துக்கலாம். ஸோ பேமெண்ட்லாம் பக்காவாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதோட வீடியோ லிங்க் கொடுக்குறேன், இதோட ஆப் லிங்க் கொடுக்குறேன், மஸ்ட் எடுத்து ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ இப்போ வாங்க அந்த வெப்சைட் வந்து சொல்லிடுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன் அப் பண்ணுற வந்து ஒரு 5 ரூபா கொடுத்துருப்பாங்க. ₹5 வந்து நீங்கள் வித்ரா பண்ணுற அமௌண்ட் கிடையாது, இதில் வந்து விர்ச்சுவல் கரன்சி. இது வந்து உங்களுக்கான ஓசியாக கொடுக்குற வந்து அதாவது ஒர்க்கு 500 வந்து உங்கள் வாலெட்டில் இருக்கும். அந்த 500 வச்சு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 25 கிராப் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த 500 வந்து நீங்கள் வித்ரா பண்ண முடியாது, வித்ரா பண்ண நினச்சி யூஸ் பண்ணாங்க. ஓகே மக்களே, ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா கிட்ட வரும். ஸோ 60 ரூபாக்குள்ளே வரும். ஸோ ரெண்டு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கிராப் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து 100 ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ நீங்கள் வந்து மினிமம் வித்ரா வந்து 100 ரூபா தான். ஸோ 100 ரூபா வந்து ஒரு ஒரு 30 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து வித்ரா ஆகிடும். ஸோ மறக்காமல் எடுத்து யூஸ் பண்ண பாருங்கள் மக்களே. ஓகேவா? ஸோ லிங்கை கிளிக் பண்ணுங்கள், லிங்கை கிளிக் பண்ணிட்டாலே போதும் வெப்சைட்டில் வந்து கூட்டு போயிடும். இதில் பாருங்கள் மஸ்ட்டு செலக்ட் அக்கௌண்ட் டைம் இருக்குல்ல, ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டக்கப்புறம் இமெயிலில் பண்ண போகிறீங்களா ஃபோன் நம்பர் கிளிக் பண்ணலாம் இருக்கும். நீங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு உங்களோட ஃபோன் நம்பரை இங்கே என்டர் பண்ணிட்டு ஓடிபி கொடுங்க. ஸோ ஓடிபியை டச் பண்ணிட்டே இருக்காங்க, ஒரு வாட் டச் பண்ணாலே போதும். ஸோ அது ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் ஓடிபியை வந்து ஆட்டோமேட்டிக் கிளிக் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் லாகின் பாஸ்வேர்ட் வந்து கரெக்டாக என்டர் பண்ணி என்டர் பண்ணிட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் லாகின் பண்ண சொல்லுவோம், லாகின் பண்ணிட்டு உள்ளே போங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான விர்ச்சுவல் கரன்சி அமௌண்ட் இங்கே காட்டும் 500 அப்படின்ட்டு. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தாலே தெரியும், 500 ரூபாய்க்கான ஒரு ஸ்டேஷன் வந்து 500 ரூபாய்க்கான ஒரு ஸ்டேஷன் இங்கே இது தான். உங்களுக்கு வந்து 25 டாஸ்க் வந்து ஒரு நாளைக்கு வந்து கொடுக்குறாங்க. அது 25 டாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா 40 காசு கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து எப்படி எடுக்கலாம் பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த இது இருக்குல்லையா, ஐக்கான் இருக்குல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ண பாருங்கள். ஸோ நான் ஒரு இது பண்ணேன், ஒரு இது பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா 1 ரூபா 40 காசு வந்து தந்திருக்காங்க. அது எப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நீ பண்ணுறதுக்கு முன்னாடி மைண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸை வந்து பைன் பண்ணணும். அப்படினா தான் நீங்கள் ஆர்டர் கார்டு பண்ண முடியும், இல்லாட்டி எனபிள் ஆகாது. ஓகேவா? பர்சனல் டாட்டான் இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரிசீவிங் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது நீ கொடுக்காமல் போய் ஆர்டர் கார்டு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு ஆப்ஷன் வரும். ஸோ அதனால் சொல்கிறேன், ரிசீவிங் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை அட்ரஸ் வந்து பைன் பண்ணிக்கோங்க. அட்ரஸை பைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேக் அடிச்சுங்க. பேக் அடிச்சுட்டு ஹோம் பேஜ் போயிடலாம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிங்களா அப்படின்னா ஒன்று வந்து ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டர்னான ஆட்டோமேட்டிக் கிராப்பிங் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணாலே போது ஒரு 5 செகண்ட் கிட்டே எடுக்கும். ஸோ 5 செகண்ட் கிடப்பாங்க பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 ரூபா 40 பைசா வந்து கொடுத்துருவாங்க. இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து 25 டாஸ்க் பண்ண போகிறீங்க. நான் ஒரு டாஸ்க் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஓகே, அந்த டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக் கிராப்பிங் அதை கிளிக் பண்ணிட்டேன். செகண்ட் ஓடுது. செகண்ட் ஓடுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லோடிங் ஆகிட்டு அந்த பேஜ் வந்துடும், ஏர்ன் பண்ணுற பேஜ். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் ஷோ பண்ணுறேன். ஓகே மக்களே, நம்ம வந்து இது கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீ நம்ம ரெக்கார்டு வந்து கீழே இருக்கும், அந்த ரெக்கார்டு கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஃபஸ்ட் பண்ணது இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் செகண்ட் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்களா, அது பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் முடிஞ்சால் தான், அதை வந்து இது சக்ஸஸ் ஆனால் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் கிராப்பிங் பண்ண முடியும். ஓகேவா மக்களே? என்ன முடிக்காதீங்க. ஸோ உள்ளே போய் இருந்த என்னால் ஒர்க் ஆக மாட்டேங்குது முடிக்காதீங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, அந்த ஆர்டர் கிராப்பிங் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அந்த பெண்டிங்கிறது சக்ஸஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த கிராப் வந்து பண்ண முடியும். ஓகேவா மக்களே?
சரி ஓகே மக்களே, அது வந்து பெண்டிங்லேயே இருக்குது. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் விருப்பம் இல்லை, சரி ரீசார்ஜ் பண்ண விருப்பம் வச்சா மேலே ரீசார்ஜ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் சொல்லிடுறேன், கீழே பாருங்கள் டீம் குரூப்னு இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு இன்வைட் பண்ணிங்கன்னு பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து மைண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இன்வைட் ஆர்னிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்களே போதும் உங்களோட ஃப்ரெண்டை வந்து இது மூலமாக நீங்கள் ஆட் பண்ணி இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வந்து ஃபர்வரம் வந்து கமிஷன் கொடுக்குறாங்க, கமிஷன் கொடுக்குறாங்கன்னா மறக்காமல் வந்து இன்வைட் பண்ண பாருங்கள். ஸோ இன்வைட் பண்ணி நீங்கள் எக்கச்சக்கமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பர்சனல் டாட்டான்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் கார்டை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிடுறேன். ஸோ அதுதான் முக்கியமான தேவம், நம்ம பேங்க் மை பேங்க் கார்டு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். இங்கே வந்து உங்களோட நேமு, உங்களோட டெலிஃபோன் நம்பர், அதாவது ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, பேங்க் நேமு, இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட் கரெக்டாக என்ட் பண்ணி சப்மிட் உங்களுக்கு தேவை போதும், சப்மிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஓல்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் எந்த பாஸ்வேர்டு போட இருக்கும் இல்லையா அதை ரெண்டு வாட்டி போட்டுக்கோங்க. ஸோ நியூ பாஸ்வேர்டு ரெண்டு வாட்டி போட்டு நெக்ஸ்ட் டைம் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும் ஓகேவா மக்களே. ஸோ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண விருப்பம் இருக்கவங்க அதை பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இங்கே பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க பார்த்திங்க, ரிடீம் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் மாற்றினாலும் இதில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அப்படி தான் எவ்வளோதான் கொடுத்துச்சுருக்காங்க மைண்ட் ஆப்ஷனில். ஸோ வேறு எதை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, இதில் இருந்து ரெக்கார்டு எங்கே பார்க்குறதுன்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற ரெக்கார்டு வந்து இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் வித்ரா பண்ண அந்த இதை ப்ராசஸிங்கே இதில் பார்த்துக்கலாம் ஓகே மக்களே. நான் கோம் பட்டன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வித்ரான்ட்டு ஒரு ஆப்ஷன் இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வித்ரா கிளிக் பண்ணாலே போதும், நான் வந்து நான் அக்கௌண்ட் பாயிண்ட் பண்ணலாம், அதனால் வந்து பாயிண்ட் பண்ணுற பேஜுக்கு போகுது. ஸோ நீங்கள் பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா இருந்தாலே போதும், 100 ரூபா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து வித்ரா இமீடியேட்லையும் இருக்கு இல்லையா அதையா, அந்த வித்ரா இமீடியேட்லையும் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து இதாகிடும், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ரெடியும் ஆகிடும் ஓகே மக்களே. ஸோ இப்போ பேக் அடிச்சிட்றேன். ஸோ இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ எனக்கு எவ்வளோ செகண்ட் ஆகும் தெரில. ஸோ இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, இது சக்ஸஸ் ஆனால் தான் என்னால் வந்து அடுத்த ஆர்டர் கார்டு பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா 60 ரூபா வருது மக்களே. ஸோ 60 ரூபா எடுத்தீங்களா ஒரு 2 நாள் வந்து ஒர்க் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து 100 ரூபா வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் ஓகே மக்களே. ஸோ ஓகே வேலைக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குற அமௌண்ட் வந்து வித்ரா ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ண விரும்பும் தான் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ ஓகேவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து அக்கௌண்டில் வந்து மணி வந்து ஆட் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால் வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பி வீடியோ மேக் பண்ணுங்க சொன்னார், அதனால் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் அமௌண்ட் வருதா அப்படின்ட்டு. நம்மளுக்கு அமௌண்ட் வருதான் பா, அவருக்கு அமௌண்ட் வந்துச்சு நம்மளுக்கு அமௌண்ட் வருதான் பார்ப்போம். ஸோ வீடியோ படித்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே. ஸோ இதில் வேறு டவுட் இருந்துச்சா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் போன வீடியோக்கு நான் வந்து இது பண்ணேன் சொல்லியிருந்தேன். ஸோ போன தொழிலுக்கு மக்களே போன வீடியோக்கு நான் கிவே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிக்கிங்க, ஒரு 4 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் பண்ணிட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேடிஎம் நம்பர் வந்து கொடுக்காமட்டிருக்கீங்க. ஸோ அதான் வந்து இதில் இது மெயினு, நான் வந்து பேடிஎம் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள் நண்பான்னு சொல்லியிருந்தேன். ஒரு 3 பேர் இந்த இது பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணலை. ஸோ ஒரே ஒருத்தர் மட்டும் பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணியிருந்தார், அவருக்கு வந்து நான் வந்து அமௌண்ட் அனுப்பிட போகிறேன். என்ன கிவ் அவே இப்படி பண்ணுறீங்கன்னு நான் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க ப்ரோ. ஏங்க சொன்னேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணிட்டு கூடவே இருப்போம் உங்களை பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா தான் என்னால் கிவே கொடுக்க முடியும். ஸோ இப்படி பண்ணிங்க நான் எப்படி கிவே கொடுக்குறது, ஒரு 3 பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களோட பேடிஎம் நம்பர் வந்து கொடுக்கல ஓகேவா. ஸோ ஒரே ஒருத்தன் மட்டும் பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளை மாதிரி பேடிஎம் நம்பர் ஒருத்தர் கொடுத்துருக்காருன்றா அவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஸோ அவருக்கு வந்து ஒரு 10 ரூபா வந்து அனுப்பிட போகிறேன். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற கிவே. அதனால் பார்த்திங்க அப்படின்னா யாருமே மதிக்கலாம் சொல்லணும் கமெண்ட் கமெண்ட்ஸில். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ நீங்களும் கிவே வின்னர் ஆகணும்னு நினச்சினா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பேடிஎம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு 10 ரூபா அனுப்பி விட்ருவேன். ஸோ அவர் வீடியோ பார்த்துக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து வந்துருச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.